அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன்ல ஆக்டர் தனுஷ் கேப்டன் மில்லர் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நேத்து சாயங்காலம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம பல வீடியோல சொல்லியிருந்தோம், ஒரு ராணுவத்தையே தனி ஆளா எதிர்த்து நிக்கிற ஒரு வாரியர் கெட்டப்ல தான் ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. சோ அதோட அவுட்புட்டா தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட டிசைன் பண்ணிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் சொல்லியிருந்தாரு, வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ல தான் கேப்டன் மில்லர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவர் சொன்ன மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருந்தது. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வார்ல யூஸ் பண்ண லிவிஸ் கன் தான் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தேவைக்காண்டி தான் ஒரு சில மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் தனுஷ் இந்த படத்துல மூணு கெட்டப்ல நடிக்கிறாரு அப்படின்னும், அதுல ஒரு கெட்டப் தான் ஃபர்ஸ்ட் லுக்ல ரிவீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கேப்டன் மில்லர் படத்தோட 85% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னும், கன்னட ஆக்டர் சிவராஜ்குமாருக்கான போர்ஷன் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் தனுஷ் நடிச்ச படங்கள்லயே இந்த படம் தான் ஒரு பெஸ்ட் படமா இருக்கும் அப்படின்னும், இதுவரை தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன பெரிய பட்ஜெட் படங்கள்ல கேப்டன் மில்லர் படமும் ஒரு பெரிய பட்ஜெட் படமா இருக்கும் அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆக்டர் தனுஷ்க்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பட்டாசு, ஜெகமே தந்திரம், கர்ணன் இந்த படங்களுக்கெல்லாம் போஸ்டர் டிசைன் பண்ண டியூனி ஜான் தான் இந்த படத்துக்கும் போஸ்டர் டிசைன் பண்ணிருக்காரு. இதை தவிர்த்து இந்த படத்துல பிரியங்கா மோகன் ஃபீமேல் லீடுல நடிக்கிறாங்க. ஆக்டர் சந்தீப் கிஷான், நிவேதிதா சதீஷ், ஜான் கொக்கேன் இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. கேப்டன் மில்லர் படத்துக்கு அப்புறமா ஆக்டர் தனுஷ், டைரக்டர் சேகர் கமுலா, டைரக்டர் மாரி செல்வராஜ், ஆக்டர் தனுஷோட D50, டைரக்டர் ஆனந்த் எல்ராய் டைரக்ஷன்ல ஒரு படம் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க போறாரு.